அண்டாள் திருவடிகளே சரணம். வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் சுத்பாதீக்ம சரசீர்க பிருங்கராஜம் ரயந்தைக்ம கிருதபூரி பரிசிரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த ஏக்மம் ீமஸ்ரீவாசயோகீஸ்வர குருபதயோரற்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வய முனிகிருபயா ப்ராப்த மோக்ஷாஸ்ரமம் தம். ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிமபரம் சம்ஸ்ரஹே தேசிகேந்திரம் திசந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்காணுஜரஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஷாமமிருதம் சரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும் த்வத்ரேசஸ்ரவணயோரமிருதாயமானாம் துல்யாம் த்வதீய மணிநூபுர சிஞ்சிதானாம் போதே த்வமேவ ஜனனி த்வதபீஷ்டவாகாம் வாசம் ப்ரசன்ன மதுராம் மம சம்விதேஹி வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவந்தாம வைஜயந்தி விபூஷணம் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாக்ஷமாம் கருணயாம் கமலாமிமான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே. நீலாதுங்கஸ்தனகரிதடே சுத்த மத்தோத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சரசர சித்த மத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ருதி நிகழிதம் அபலாக்ருத்ய புங்கே கோதாதஸ்யை நமஹிதமிதம் பூயே வாஸ்து பூய. அன்னவயல் புதுவை ஆண்டாள் நரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ற விஜயந்தையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கிம்பத ராமதூத கிருபா சந்தோ மத்கார்யம் சாதய பிரபு மத்கார்யம் சாதய பிரபு. கூடாரே வெல்லம் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு ஆம்பரம் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள் வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனம் யாமணிவோம் ஆடையிடுப்போம் மதன் பின்னே பாசோரு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ நம்பாவாய். இன்னைக்கு கூடார வெல்லம் சீர் ஆச்சரியமான பாசுரம். ஏன்னா 30 நாட்கள் விரதம் இருப்பதாக சங்கல்பம் செய்து கொண்டு எல்லாரும் ஆண்டாள் கோஷ்டியினர் எல்லாரும் சங்கல்பம் செய்து எம்பெருமானை அடைந்து எம்பெருமான் வந்து அனுகிரகம் பண்ண வேண்டிய டயத்துக்கு வந்துட்டார் எம்பெருமானோட சேர்ந்தாச்சு எல்லாரும். அப்போ அது வந்து எல்லாரும் கொண்டாடுறா. இன்னைக்கு எம்பெருமானை சேர்ந்து அவன் கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா அவனை வெல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அவனோட பேசி அவன் நீங்கள்லாம் என்னை வெல்ல வந்திருக்கலான்னு முதல் பாசுரத்துல கேட்டான். பின்னாடி அதை பத்தி வியாக்கியானத்துல பார்ப்போம். இன்னைக்கு ஒரு கூடாரே வெல்லும் சீங்கிறத இன்ட்ரொடக்ஷனா சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்படி வந்து அவனை வெல்ல முடியாதுங்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு அனுபவிப்பதான ஒரு பாசுரம் இது கூடாரே வெல்லும் சீர். அவனுக்கு வேண்டிய அது விசேஷமா அன்னைக்கு 2வது பாசுரத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி விரதத்துக்கு என்னெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருந்ததோ அதெல்லாம் இன்னைக்கு சபலமாகி இன்னைக்கு இதெல்லாம் ஆடை எடுப்போம் மதன் பெண்ணே பார்சோறு மூடனை பெய்து முழங்கி வழிவார கூடி இருந்து இதெல்லாம் அணுகலங்களாம் அணிவோம் ஆடை எடுப்போம் புத்தாடை எடுப்போம் அந்த மாதிரி விசேஷமா எல்லாம் பண்ணிட்டு எம்பெருமானுக்கு இன்னைக்கு ஒரு சக்கர பொங்கல் தெளிகை பண்ணி அமுது செய்து அதை விசேஷமா கொண்டாடுவோங்கிற பாசுரம் இன்னைக்கு பின்னாடி நமக்கு இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருக்கிறதுனால பின்னாடி வருவோம். நம்மளுடைய பாசுரம் பார்த்தா இன்னைக்கு அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போர் வந்துதலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கஞ்சிறு சிறுதே எம்மேல் விழியாவோம் திங்களும் ஆதித்தனும் எழுந்தாற்போல் அங்கனிரண்டெங்கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல்
எங்கள் மேய்ச்சாபம் எழுந்தேலோ ரெம்பாவாய். ஒரு ஒரு பாசுரத்திலையும் மொத்தத்தில் விசேஷமாக எழுப்பதுனால இந்த பாசுரத்தில் ஆயர்வாடி பெண்கள்லாம் தங்களுக்கு ஏற்பட்டதான எல்லா அபிமானங்களையும் விட்டு உன் சயனக்கட்டில் கீழே வந்திருக்கிறோம் சொல்லலாம். என்ன எல்லாத்தையும் விட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாங்கள் வந்து விரதங்கள்லாம் இருந்தோம், இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து சரணாகதி தான் வந்து அடைஞ்சாச்சு. ஏன்னா அபிமானங்களையும் விட்டு உன் சயனக்கட்டின் கீழே வந்திருக்கிறோம், உன் திருக்கண்களால் நோக்கி பார்க்க வேண்டும் அங்கன்மா ஞாலத்தரசர். அப்போ அது என்னன்னா அப்போது எங்களோட பாபம் தீரும். என்ன விசேஷமாக இதில் கடைசியில் முடியும் போது இந்த பாசுரத்துக்கு என்ன விசேஷங்களை ரொம்ப மற்ற பாசுரங்களில் சொல்லாத விஷயங்களை இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்காள் ஆண்டாள். இந்த பாசுரத்தை நாம் அனுசந்தானம் செய்வதான் என்னெல்லாம் பலன்கள்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு அப்படி அப்போது எங்களோட பாவம் தீரம் வேண்டிக் கொள்கிறோம் என்று இந்த பாசுரத்தில் வரலாம். என்ன திருஷ்டாந்தம் சொல்லணும்னா அதுக்கு பார்த்தேன்னா சிற்றரசர்கள்லாம் என்ன பண்ணுவாளாம், கர்வத்தோடு இருந்தவர்கள் எல்லாரும் தன்னோட கர்வத்தை விட்டு உன்னோட திருவடிகளில் வந்து சேர்ந்து வந்து என்று கூறுகிறார்கள். என்ன பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாளாம், கர்வத்தெல்லாம் விட்டு உன்னோட திருவடிகளில் வந்து ஆசிரியிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இந்த பாசுரத்தில் இம்மாதிரி அனைவருக்கும் நான் தான் என்று அகங்காரம் ஏற்படுகிறது. பார்த்தோன்னா பேர் பார்க்கலாம் அகங்காரம் அந்த சொல்லுவோம் இல்லையா ஏகோ. அப்போ என்னன்னா இத்தகைய தவறான அறிவை கொடுக்கக்கூடிய அழகிய இவ்வுலகம் அங்கண்மாங்காலத்தை பிரிக்கும் போது அம் கண்மாங்காலம் அழகிய இடங்களையுடைய பெரியதான பூமி. அப்போ இதை பெற்றவன் யாருன்னா இவன் கர்வமடைய மாட்டான், எவன் கர்வமடைய மாட்டான், இப்படிப்பட்ட பெரிய பூமியை அடைந்தவன் எவன் கர்வமடைய மாட்டான் கேட்கிறான். அப்போ என்ன சொல்றா, கண்ணா நீ சுவாமி, நாங்கள் தாசர்கள், நீ சுவாமியாக இருக்கிறாய், நாங்கள் தாசர்களாக இருக்கிறோம், அபிமான பங்கத்தை அடைந்து உன்னிடம் வந்திருக்கிறோம். அபிமான பங்கமாய்வதன் பள்ளிக்கட்டிற்கு சொல்ல இல்லையா, அபிமான பங்கத்தை விட்டு அடைந்து நாங்கள் உன்னிடம் வந்திருக்கிறோம், எல்லாவற்றையும் உன்னடி கீழ் வந்தோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், கொடுத்துட்டு உன்னோட திருவடியில வந்து சரணடைஞ்சிட்டோம், உன்னடி கீழ் வந்தோம், நீயும் எங்களை கைவிட்டால் விட்ட இடத்தை தொடவும் இயலாது இல்லையா, அதற்கு உதாரணம். அதனால நீயும் கைவிடக்கூடாது, எல்லாமே கடைசி வரைக்கும் எல்லாரும் நாங்கள் 500,000 பெண்கள் எல்லாரும் வந்து உள்ள வந்து ஒன்று பார்த்து உங்கள்கிட்ட வந்து சரணாகதி பண்றதுக்கோசரம் அடையிறதுக்கோசரம் வந்திருக்கோம், நீங்களும் நீயும் கைவிட்டால் அப்படின்னு கேட்கறாங்க. அங்க என்ன பார்த்தா ஜராசந்தன் என்ன பண்றான், சிறையில வந்து அடைக்கப்பட்ட அரசர்கள் பீமசேனன் மூலமாக கிருஷ்ணன் ஜராசந்தனை அழித்தான். ஏன்னா அந்த பாகவதத்துல இந்த விசேஷமா சொல்றாங்க ஜராசந்தனை எப்படி அழிச்சாங்கிற விசேஷமான விருத்தாந்தங்களா இருக்கு. அப்ப என்ன பண்ணான், பீமசேனன் மூலமாக அவன் ஜராசந்தனை அழித்தான். அதன் பிறகு என்னாச்சுன்னா அரசர்கள்லாம் நிறைய அரசர்கள்லாம் ஜராசந்தனோட இது தாங்க முடியாம போய் கண்ணன் வந்து கேட்டதுனால ஜராசந்தனை அழித்தான். அதனால என்னாச்சுன்னா நிறைய வந்து அவரோட அவன் மற்ற அரசர்களோட இதெல்லாம் போயிடுது பறிபோயிடுது. அப்ப என்ன பண்ணா சிறையிலிருந்து விடுபட்டவர்கள் எல்லாரும் சிறையில அடைச்சிருந்தான். அப்ப எல்லாரும் வெளியில கொண்டு வந்து கிருஷ்ணன் பள்ளிக்கட்டிற்கீழே அபிமானம் உள்ளவர்களாக சரணடைந்தார்கள். எல்லாரும் வந்து எம்பெருமான்கிட்ட வந்து பள்ளிக்கட்டிற்கீழே சரணடைந்தார்கள். சிறையில் அடைக்கப்பட்ட அரசர்களோட எண்ணிக்கையை சொல்றாங்க. சிறையில் அடைக்கப்பட்ட அரசர்களோட எண்ணிக்கை பார்த்தா 20,800. அவர்கள் என்னன்னா கண்ணனால் சிறையில் இருந்து மீட்கப்பட்டவர். அத்தனை பேர் சிறையில் இருந்தாலும் ஜராசந்தனால அவ வந்த உடனே எல்லாத்தையும் திரும்பி அவரோட அரசெல்லாம் எல்லாம் திரும்பி எல்லாத்தையும் கவர்மெண்ட் எல்லாம் திருப்பி கொடுக்குறோம், நீங்க எல்லாம் பாத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொன்னோடனே அவன் என்ன சொல்லானா, அவைகள் எல்லாம் அஸ்திரங்கள் ஆனபடியால் உன் திருவடியைத்தான் நாம் விரும்புகிறோம் என்றனர். எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு ராஜ்யம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், தாய் தந்தை தாரம் மக்கள் எல்லாமே நீதான், எங்களுக்கு எல்லாமே நீதான், அதனால எங்களுக்கு ராஜ்யம் வேண்டாம், சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், தனம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், எங்களுக்கு நீயே தாயாக இருக்கிறாய், எங்களுக்கு தந்தையாக இருக்கிறாய், தாரமாக இருக்கிறாய், மக்களாக இருக்கிறாய், எல்லாமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி உன்னோட பள்ளிக்கட்டிற்கீழே வந்ததலை பெய்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு விசேஷமா அது இந்த பாசுரத்துக்கு ஒரு டோட்டல் பார்த்தோம்னா அதுதான் அவதாரிகன்னு சொல்லுவா. அந்த மாதிரி அபிமான பங்கமா அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து பாட்டில் இந்த பாட்டில் பார்த்தேன்னா மனிதனுக்கு ஏற்பட்ட துர்வகங்காரத்தினுடைய நாசம் சொல்லப்படுகிறதாம். ஏன்னா அகங்காரத்துல துரகங்காரம் ரொம்ப ரொம்ப மோசம் அது. அதனால என்ன நாசம் சொல்லப்படுகிறதுங்கிற மாதிரி விசேஷமா இந்த பாசுரத்துல ஒரு சமயம் என்ன பண்றான், நான்முகன் குரங்குகளை படைத்தும் உங்களுக்கு கேட்கிறான், குரங்களை பார்த்து கேட்கிறான், குரங்கள்கிட்ட கேட்கிறான், உங்களுக்கு 40 வருடம் ஆயுள் கொடுப்பதாக இருக்கிறேன் வேணுமான்னு கேட்கிறான். அப்போ கேட்டவுடனே உங்களோட கருத்து என்னன்னு குரங்களை பார்த்து நான்முகன் கேட்கும்போது அந்த குரங்கள்லாம் என்ன பண்றான், தலையில் வைத்து கையை வந்து தலையில வச்சுட்டு தான். ஏன்னு கேட்டா பிரம்மா கேட்கிறான், என்னடா நம்ம தப்பா சொல்லிட்டோமோ, இவாளுக்கு இன்னும் ஜாஸ்தி வருஷம் தேவை போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி குறவா இருந்தால் அதிகம் கொடுக்கிறேன் என்றானாம்.
அந்த குரங்குகள் என்ன சொல்லித்தான், குறைவு என்று நாங்கள் வருந்தவில்லை, இவைகளே எங்களுக்கு அதிகம். ஏன்னா ஏன்னு கேட்டால் பிரம்மா, நாங்கள் கிளையில் தாவுகின்ற பிராணி, வீடு முதலே சௌரியங்கள் கிடையாது, செடிகொடிகள் தான் மனிதர்கள் கையில் இருக்கும் பழம் முதலியவற்றை அபகரித்து காலத்தை கழிக்க வேண்டியதாச்சுவார். எங்களோட லைஃப் பார்த்தேன்னா எங்களுக்குன்னு ஒன்று, நாங்கள்லாம் ஒரு ஒரு கிளையிலேருந்து மற்றொரு கிளைக்கு தாவி தாவி போகக்கூடிய ஜந்துக்கள் நாங்கள்லாம். எங்களுக்கு நாங்கள் பிராணி, நாங்கள்லாம் வீடு முதல, எங்களுக்கு வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, எங்கேயோ இருக்கும். செடிகொடிகள் தான் மனிதர்கள்லாம் எல்லாமே பார்த்து செடிகொடிகள் மரங்கள் எல்லாத்தையும் உடைச்சு பழங்கள்லாம் வந்து மற்றவரோட கையில் இருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் நம்ம அபகாரம் பண்ணி அபகரித்து காலத்தை சாப்பிட்டு நாங்கள் காலத்தை கழிக்க வேண்டியதாக இருக்கு. அதனால எங்களுக்கு 40 வருடம் தேவையில்லை, 20 வருடமே போகிறோம் அப்படிங்கிறது அதிகம் என்று இந்த குரங்கள் சொல்லித்தான். பிறகு அடுத்தது பிரம்மா அப்பா என்ன பண்ணுறாரா, எருதுகளை பார்த்து கேட்டாராம். எருதுகளை பார்த்து கேட்டோடனே அவைகளும் தலையில் கையை வச்சுட்டு எங்களோட என்ன பற்றா எருதுகள்லாம் என்ன சொல்றதான், எங்களை எப்போதும் வண்டியில் கட்டுகிறார்கள், மாடெல்லாம் வண்டியில் கட்டுறான், உழுவதற்கும் பயன்படுத்துகிறார்கள், ஆகவே 20 வருடங்களாம கஷ்டப்பட்டு இருக்கும், எங்களுக்கு வந்து 20 வருடம் போறோம், 40 வருடம் தான் தேவையில்லை. அடுத்தது நாயை பார்த்து கேட்டாராம் பிரம்மா. அவைகளும் என்ன சொல்றதான், எங்களுக்கு வசிக்க இடம் இல்லை, பூனை போல் வீட்டில் எல்லா வீட்டிலும் நாங்களாம் நுழைய முடியாது. அப்படி பூனையெல்லாம் என்ன பண்ணுறது, எங்க பார்த்தாலும் நுழையிறது இல்லையா, அது மாதிரி பூனையை போல் நாங்கள் வீட்டிலும் நுழைய முடியாது. அசுத்த பொருளை உண்ண வேண்டி உள்ளது சொல்லதான், நாய் சொல்லதான், அசுத்தமான பொருள்களே நாம் உண்ண வேண்டி உள்ளது, எங்களுக்கும் 20 வருடமே போதும், 40 வருடம் தேவையில்லை. அடுத்து வௌவால். வௌவாலை போய் கேட்டோடனே எங்களுக்கும் பகலில் பார்வை இல்லை, பார்த்த வௌவாலுக்கு பகலில் பார்வையே கிடையாது, கீழும் மேலும் தான் நிற்க வேண்டி உள்ளது, ஏன்னா தலைகீழே தான் நிற்கும். வௌவால் எப்போ பண்ணோம், எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணும், தலைகீழே தான் நிற்கும், கீழும் மேலும் நிற்க வேண்டி உள்ளது. அதனால பலவார கட்டங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு 20 வருடம் போதும் என்று வௌவாலும் சொல்லித்தான். அடுத்து மனிதர்களை பார்த்து கேட்டாராம் பிரம்மா. மனிதர்களை பார்த்து உங்களுக்கு என்ன 40 வருஷம் உங்களுக்கு லைஃப் கொடுக்கறதா இருக்கேன், அதனால என்ன பரவாயில்லையா உங்களுக்கு, ஓகேயான்னு கேட்டாராம். அப்போ என்ன சொல்லலாம், மனிதர் என்ன சொன்னாலும் 40 வருடங்கள் எங்களுக்கு மிகவும் குறைவு, 40 வருடங்களில் நாங்கள் என்ன சுகத்தை அடைய முடியும், நீ கொடுக்குற 40 வருஷம் கொடுக்குற, 40 வருஷத்தில் எங்களால் என்ன சுகத்தை அடைய முடியும், அதனால போராது அப்படின்னாலும் அந்த மனிதர்கள்லாம். அப்போ என்ன சொன்னாலும் பிரம்மாவுக்கு, பிரம்மா யோஜனை செய்து முன்பு கூறிய 4 பிராணிகளில் இருக்கக்கூடிய 20 சம்வத்சரங்களை தீர்மானித்தபடியா அவைகளுக்கான ஆயுள் என்பது, 4 பிராணிகளுக்கெல்லாம் பார்த்தாரு, 4 பார்த்தோம், முதல்ல பார்த்தோம் அந்த 4 பிராணிகள், குரங்கு பார்த்தோம், எருதுகளை பார்த்தோம், வௌவால் பார்த்தோம், நாய் பார்த்தோம், இந்த மாதிரி பார்த்தோன்னே அதோடைய இன்ட்டு 20 இயர்ஸ் ஒவ்வொருத்தருக்கு 20 இயர்ஸ்னு 80 இயர்ஸ் ஆச்சு. அவளுக்கெல்லாம் 20 வருஷம் கொடுக்கலாம்னு டிசைட் பண்ணி 20 வருஷம் தீர்மானித்தாராம். அப்போது ஆயுள் காலம் என்பதையும் உனக்காக தீர்மானித்த 20 வருடங்களை சேர்த்து நீ 100 வருஷம் வாழ்ந்துட்டாராம். ஏன்னா இந்த பிராணிகளுக்கெல்லாம் 40 வருஷம் கொடுக்குறேன்னு, அவெல்லாம் எங்களுக்கு 20 வருஷம் போகிறோம், பாக்கி 20 வருஷம் நீயே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி திருப்பி கொடுத்ததுனால அந்த 20 வருஷம் 4 விஷயத்தையும் 80 வருஷமாக ஆக்கி உனக்குன்னு ஒரு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி உனக்கும் ஒரு 20 வருஷத்தை கொடுத்து நீ 100 வருஷம் சேர்த்து 100 தருகிறேன் என்றாலும் என்னன்னா, உண்மையில் பார்த்தா மனிதனோட லைஃப் பார்க்கணும். மனிதனோட லைஃப் பார்க்கும்போது இந்த 4 இந்த 20 வருஷம் கொடுத்துருக்கிறதுனால முதல்ல உண்மையில் மனிதனுக்கு என்னென்னா 20 வயசுல பார்த்தா குரங்குகள் மாதிரி சேட்டையெல்லாம் செய்கிறானம், அதுதான் ஆனால் குரங்குகளுக்கு கொடுத்தா 20 வருஷம். அடுத்து பார்த்தா இவனுக்கு 20 சுவாமியாக, அடுத்து அடுத்த இதில் பார்த்தா குடும்பத்தில் அல்லல் ஏற்படும், அடுத்து சுவாமியாக இருக்கான் அடுத்த 20 வருஷத்தில். அப்புறம் பார்த்தா குடும்பத்தில் அல்லல் ஏற்படும், நாய் போல் குறைப்பான் என்று சொல்கிறார். அதனால 5வது பார்க்கும்போது ஒவ்வால நிலைமை, ஒரு 20 வருஷம் பார்க்க அந்த பிராணிகளுக்கு என்னெல்லாம் குணங்கள் இருக்கோ அந்த 20 கொடுத்தா வந்து வௌவாலினோட நிலைமை இருக்கான். அதனால இவ்வாறு பல வகையான கிளேசங்கள் இருந்தாலும் தன்னை பற்றி அபிமானம் விடுவதில்லை என்று சொல்ல, மனிதர்கள்லாம் என்ன பண்ணா எங்களுக்கு போராது, 20 வருஷம் 40 வருஷம் போராது, வாழ வேண்டும், இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு தன்னை பற்றி அபிமானம் விடுவதில்லாம். அதற்காக இந்த கதையை இவர்தான் இந்த கதையை சொல்கிறாருங்க வியாக்கியான கர்த்தாக்கள்லாம். அதனால உன்னுடைய பள்ளிக்கட்டிற்கீழேன்னு இங்க என்னன்னா, பெரிய அரசன் மூலமாக சிற்றரசர்களுக்கு பங்கம் ஏற்பட்டால் அந்த பகைவர்களாம் என்ன பண்ணுவாளாம், பள்ளிக்கட்டிற்கீழே தான் வர வேண்டும் இல்லையா. பெரிய பெரிய அரசர்கள்லாம் மூலமாக சிற்றரசர்கள், பெரிய அரசர்கள் சின்ன அரசர்கள்லாம் இருப்பா, அவ மூலம் பங்கம் ஏற்பட்டால் அவ எல்லாம் என்ன பண்ணும், பகைவர்களோட எல்லாரையும் எவ்வளையும் வென்று விட்டால் என்ன பண்ண முடியும், அவள்லாம் தன்னை அவள்லாம் எங்க போகணும், அவளெல்லாம் வந்து ராஜ்யத்திலேருந்து எடுத்து சின்ன சிற்றரசர்கள்லாம் பெரிய அரசர்கள் வென்று விட்டால் அவர்கள் எங்க போகணும், இவனோட அவளோட பெரிய அரசர்களோட பள்ளிக்கட்டிற்கீழே தான் வர வேண்டும். அதனால எம்பெருமான் பள்ளிக்கட்டிற்கீழே என்று எவ்வாறு கூறினான் என்று கேட்டால், உலகில் உயர்ந்த பெருமையை அடைபவன் எல்லாருமே அந்த எம்பெருமான் அருள் மூலமாகத்தான்
அந்த தன்மையை அடைவதில்லை. எல்லாமே எம்பெருமானது என்று அவன் பள்ளிக்கற்று கீழே வந்து அமர்ந்தான். எல்லாமே அவனது தான், தனதுன்னு எதுவும் கிடையாது. அதனால எம்பெருமானோட பள்ளிக்கற்று கீழே வந்து அமர்ந்தான். இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தா, ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கும் எல்லாவற்றுக்குமே காரணம் பார்த்தா எல்லாவற்றுக்குமே பகவான் தான் காரணம். ஆக சர்வ காரணமான எம்பெருமான் கட்டின் கீழ் விழுகின்றனர், அவனோட கட்டின் கீழ் விழறாளாம். எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய எம்பெருமானோட பள்ளிக்கற்று கீழே நாங்களும் விழுகின்றோம். காடு சென்றவன் அங்க திருடன் மூலமா என்ன பண்றான், தன்னோட பொருள்கள் எல்லாம் அவனுக்கு களவு ஏற்படும். காட்டுல போறான், அவன் காட்டுல போன நிறைய பொருள்கள் எல்லாம் எடுத்துன்னு போறான். அவன் திருடன் வந்து திருடன் போயிட்டான். அவன் என்னன்னா தன்னுடைய குறையை வந்து எங்க சொல்வான், அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அரசன் கிட்ட, அரசன் மாளிகையில் வந்து வந்து அழுவானான். அப்போ அதே போல் இவர்களும் எம்பெரும் என்ன என்ன சொல்றான்னா, இவாள்லாம் உள்ள இவாள்லாம் வந்து எம்பெருமான சேவிக்க வந்திருக்கிற அந்த பெண்கள் எல்லாம் என்ன சொல்றானா, அதே போல் இவர்களும் என்ன பண்றாளா, எம்பெருமானே கதி என்று அவனோட பள்ளிக்கட்டு கீழே வந்து அழுகின்றார்கள் என்று. பள்ளிக்கட்டு கீழே அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டு கீழே வந்து தலை பெய்தோம். இங்க என்னன்னா, இங்க பார்த்தா லக்ஷ்மணன் உன்னோட குணத்துக்கு தோற்று வந்தார் போல் வந்தோம் என்று சொல்லார். லக்ஷ்மணனோட குணத்தை பத்தி சொல்லும் போது விசேஷமா, அடுத்து தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு என்ன பண்றார், பட்டாபிஷேகம் செய்து வைக்க முயற்சித்தார்கள். இங்க பரதனோட கதையை கொஞ்சம் சொல்ல விசேஷமா, பரதன் எப்படிலாம் நடந்தது, அந்த மாதிரி நாங்களும் வந்து வந்ததலை பெய்தோம்னா, இவர் தசரத சக்கரவர்த்தி பெரிய சக்கரவர்த்தி ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்க முயற்சித்து எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னா, அப்ப பரதன் வந்து அங்க கூட இல்லை, அவன் வந்து அவனோட தாத்தா வீட்டில் இருக்கான் பரதன். அதனால என்ன பண்றான், தன் மாமனாரான கேகையர், அவ கேகையர் நாட்டில் அங்க இருக்கான் பரதன் இருக்கான். அவனுக்கும் விசேஷமா சொல்லி அனுப்பல, ஏன்னா ஒருத்தருக்கு சொல்லிட்டு ஒருத்தருக்கு சொல்லுன்னா இவனும் சம்பந்தம் இல்லையா. அதனால என்ன பண்றான், சீதையோட அப்பாவுக்கும் ஜனகனுக்குமே வந்து கூட தெரியப்படுத்தல. ஏன்னா இவெல்லாம் காரணம் என்னன்னா, ஏதாவது இவர்கள்லாம் சொல்லி வந்து இவர்கள்லாம் என்ன அடுத்து இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்லாம் ஆகக்கூடாது, பட்டாபிஷேகம் நிச்சயம் பண்ணியாச்சு, ராமனுக்கு உடனே பட்டாபிஷேகம் நடக்கணும், ஏதாவது இடையூறு ஏற்பட்டு விடும் என்று பிறகு என்ன ஆச்சுன்னா விசேஷமா சொல்லலை. யார்ட்டையும் விசேஷம் யாருக்குமே சொல்லலை, அவ ரெண்டு பேருக்கு மாத்திரம் சொல்லலை, பாக்கி ஊர்ல எல்லாரையும் இன்வைட் பண்ணி எல்லாம் ஆயிடுத்து. அப்ப என்னாச்சுன்னா, ராமன் என்னாச்சு கடைசியில கைகையின் வரம் மூலமாக இவா வந்து நினைச்சிருக்கான், இவா ரெண்டு பேர் வந்தா இடையூறுகள் ஏற்பட்டு ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்காமல் ஆகிடுமோ என்று நினைத்தவனுக்கு பார்த்தா கடைசியில கைகையின் வரம் மூலமாக இவன் காட்டுக்கு சென்றான் ராமன். அடுத்தது வசிஷ்ட முனிவரோட அனுமதியுடன் வந்து பரதன் வந்து வந்தான். வசிஷ்டரோட அனுமதியோட வந்து பரதன் வந்தாச்சு, பரதன் இன்வைட் பண்ணியாச்சு. இங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டான் அவன். என்ன பண்றான், அவன் வந்த உடனே ராஜன் என்று தாயான கைகையை அழைத்தாளாம். அவன் வந்து கைகை அவனோட அம்மா வந்து எப்படின்னா, வந்த உடனே அவனை இன்வைட் பண்ணும்போது ராஜன் அப்படின்னு அழைத்தாளாம். கௌசல்யிடம் சென்ற போது கௌசல்யிட்ட போன உடனே கௌசல்யா என்ன பண்ணான், பலவாறு அவனை நிந்தித்தாளாம். இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுன்னு அவனை நிந்தித்தாளாம். அப்ப ராமனை அழைத்து வர சித்திரகோடம் சென்ற போது குகப்பெருமான், குகன் இருக்கான் இல்லையா, அவனோட வந்து இவனோட சந்தேகத்திற்கு ஆளானான். இவனை பத்தி சந்தேகப்பட்டான், இவன் உண்மையா வந்திருக்கானா, ராமனோட சரணாகதி பண்ண வந்திருக்கானா, இல்ல ராமனோட போர் புரிய வந்திருக்கான். பார்த்தா போகும்போது ராமன் பரதன் போகும்போது கூட்டத்தோடு எல்லாரும் போகும்போது அங்கேருந்து பாக்குறா இல்லையா, அவன் உட்காந்து பார்க்கும்போது குகன் நினைக்கிறானா, யாரோ ராமனுக்கு வந்து சண்டை போடுறதுக்கோசரம் கூட்டத்தோடு வராளே அப்படிங்கிற மாதிரி. அப்ப பரதனை சந்தேகம் செய்தானாம், சந்தேகித்தானாம். அப்ப பரத்வாஜன் பார்த்தா, பரத்வாஜன் லக்ஷ்மணன் அனைவரும் சந்தேகத்திற்கு இவனும் இவனும் இலக்கானான். இப்படி இங்க ஒரு ஒரு இடத்திலும் பார்த்தா பரதன் என்ன பண்றான், பட்ட அவஸ்தை. ஒரு ஒரு இடத்துலயும் அவனோட உண்மையான எதுக்கோசரம் வந்திருக்கான்னு என்னன்னு தெரியல, பரதன் எதுக்கோசரம் எம்பெருமானை சரணாகதி பண்ண வந்திருக்கான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி பார்த்தா ஒவ்வொரு இடத்திலும் பரதன் பட்ட அவஸ்தைக்கு அளவே இல்லை. அது மாதிரி இவ்வாறு பல துன்பங்கள் படக்கூடாத வேதனைகளும் ஓடி வந்து ராமன் வந்து காலில் விழுந்தானான். எல்லாத்தையும் சகிச்சிருந்தான். கடைசியில் ராமனோட திருவடியில வந்து விழுந்தானான். அப்போ அதே போல இவாள் என்ன சொல்ல, அதே போல் கண்ணா, நாங்கள் ஒவ்வொரு பெண்ணையும் இவ்வாறு கஷ்டப்பட்டோம், கஷ்டப்பட்டு எழுப்பினோம், எழுப்பி உன்னோட பள்ளிக்கட்டிற்கு கீழே வருவதற்கு படாத பாடுபட்டோம். அங்கு பரதனை விட நாங்கள் மனோரதம் பூர்ணமாகவில்லை, அதுபோல் எங்களிடம் இருந்து விடாதே. பரதனோட மனோரதம் பூர்வம் என்ன, ராமனை அழிச்சின்னு போகணுங்கிற மாதிரி மனோரதத்தோட பரதன் வந்து பல விதமான எல்லாமே பண்ணி கட்டங்கள்லாம் பட்டு வந்தான். கடைசியில சரணாகதி பண்ணா ராமனை அழிச்சின்னு போக முடியல, பரதனோட மனோரதம் பூர்த்தி ஆகல. அதே போல் இல்லாம நீ என்ன பண்ணணும், எங்களிடம் அந்த மாதிரி இருந்து விடாது. ஏன்னா ராமனும் கிருஷ்ணனும் ஒண்ணுதாங்கிறதுனால அந்த மாதிரி விசேஷமா அந்த வியாக்கியானத்துல ராமாயணத்தை கோட் பண்ணி ரெண்டு பேரும் அதே போல இருந்து விடாது, அதனால எங்களோட வரவை சபலமாக்கும் அப்படின்னு சொல்ல மாதிரி வந்துதலை பெய்தோம். கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே
செங்கஞ்சிறச்சிறதே எம்மேல் வழியாவோ கிங்கிணிவா செய்தன்ன. கிங்கிணி என்பது காலில் அணையக்கூடிய ஒரு சலங்கை, அது சலங்கை வந்து காலில் அணையக்கூடிய ஒரு சலங்கையாம். அது அதற்குள்ள ஒரு மணி இருக்கும், அந்த கிங்கிணிவாய்க்குள்ள ஒரு மணி இருக்கும். அது கீழே விழாமல் இருக்கிறதுக்கு மேலும் கீழும் இதழ்கள் போல அது திறந்தபடி இருக்குமாம். அது அது எப்படி இருக்கும்னா, அவ வர்ணிக்கிறான், தேவருடைய திருக்கண் செந்தாமரை போல் உள்ளதே. தேவருடைய எம்பெருமானோட திருக்கண்ணை பார்த்து, கண்ணனை பார்த்து சொல்றா, தேவருடைய திருக்கண் செந்தாமரை போல் உள்ளது, கிங்கிணிவாய் போல் உள்ளது. என்ன சொல்லு, கிங்கிணிவாய் போல் உனது கண்ணும் செய்யப்பட்டதாக அமைய வேண்டும். அந்த மாதிரி கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே, அதாவது சிறிது மலர்ந்திருக்கும், சிறிது மூடி இருக்கும். அந்த மாதிரி கொஞ்ச நேரம் மலரும், கொஞ்ச நேரம் மூடி இருக்கும். அந்த மாதிரி உன்னோட நேத்திரம் இருக்கு. நம்மளோட கண்ணை பார்க்கணும், கண்ணை பார்த்தா என்ன பண்ணும், கண்ணை அப்படியே சிமிட்டாம வைக்கிறது இல்ல. அதுதான் சொல்ல, அப்படி எப்படி இருக்கணும்னா, அந்த கம்பாரிசன் வந்து கிங்கிணிவா செய்து தாமரை பூ போல இருக்கணும். உன்னோட நீலையனுடைய சேர்க்கையினால எங்களுடைய அவதாரத்தினை பொறுக்கும் தன்மை, அடைக்கலம் புகுந்தவர்க்கு அடிமையாகும் தன்மை, இவ எல்லாமே பார்த்தா நீலையோட சேர்ந்ததுனால என்னாச்சுன்னா, அவதாரத்தினை பொறுக்கும் தன்மை, அடைக்கலம் புகுந்தவர்க்கு அடிமையாக்கும் தன்மை, இவைகள் எல்லாம் விகசிதமாய் மலர்ந்திருக்க வேண்டும். மல எப்படி மலர்ந்திருக்கிறது விசேஷமா சொல்றாங்க. இதற்காகவே உம்முடைய திருக்கண் சிறிது மூடியும் சிறிது மலர்ந்தும் இருக்க வேண்டும் என்று கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே. தாமரை பூ போலன்னா எம்பெருமான என்னன்னா, கண்கள் எப்படி இருக்காம் சிவப்பாக இருக்குமா, அப்ப தாமரை பூவும் இது மாதிரி சிவப்பாக இருக்கும். இங்கு புண்டரீகம் வெண்தாமரை குறித்ததல்ல, புண்டரீகம்னா வெண்தாமரை குறிக்கல. எம்பெருமான் தான் எடுக்கும் அவதாரங்கள் பார்த்தா உடலை மாற்றிக்கொள்கிறான். பல விதமான அவதாரங்கள்லாம் எடுத்தான், திசாவதாரம் எடுத்தான், அந்த மாதிரி பல விதமான அவதாரங்கள்லாம் எடுத்த போது என்ன பண்றானா, தன்னோட உடலை மாற்றிக்கொள்கிறானாம். கண்களை நம்ம போய் மாற்ற முடியவில்லை, கண் அப்படியேதான் இருக்கு. அதனால மாத்திரம் உடலை மாத்திரம் மாத்திட்டே இருக்கான். அதனால தாமரை பூ போலே ஆகவே இவனது கண்களை உடைய அடையாளமாக கொண்டு மகரிஷிகள் எல்லாம் என்ன பண்றாலும் இவனை வந்து பரதேவதை என்று நிச்சயித்தார்கள். இவனோட கண்ணு மாறுறதில்லை, இவனோட பாடிதான் மாறிட்டு இருக்கு, கண்ணு மாறுறதே கிடையாது. மாறாம அதே கண், அதே எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடாட்சத்தோடு இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அவன் கண்ணை மாறுவதில்லை, இவனோட உடலை மாத்திரம் மாத்திக்கிறான். அதனால என்ன பண்றாலும் மகரிஷிகள் எல்லாம் எல்லாரும் என்ன பண்றான், இவனை வந்து ஒரு பரதேவதை என்று நிச்சயித்தார்கள். சிறிச்சிறுதே, சிறிச்சிறுது என்ன, ஒருவன் வெகு நாள் உபவாசம் இருக்கான், ரொம்ப நாள் உபவாசம் இருக்கான், பிறகு நிறைய அவனுக்கு வந்து நிறைய சாப்பாடு எல்லாம் கிடைக்குது. ஒரு நாள் பார்க்கலாம், ஏகாதசினிக்கு பாக்குறோம், நிறைய பேர் என்ன பண்ணா உபவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா, கஷ்டப்பட்டு இருக்கா. மத்தான பார்த்தா நிறைய அவளுக்கு சாப்பாடு எல்லாம் கிடைக்கிறது துவாதசினிக்கு. அப்போ நிறைய கிடைச்சோன்னு என்ன பண்றான்னா, இவன் அவன் வந்து நேற்று போற நான் பட்டினி இருக்கேனே, பட்டினியா இருந்தேனே சொல்லிட்டு, இவ்வளவு நாள் பட்டினியா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆத்திரப்பட்டு எல்லா உணவும் உண்டா என்னாகுமோ, நோய்கள் தான் உண்டாகும், அவனுக்கு மரணம் உண்டாகும். அது போல விரகதாபத்தால் பீடிக்கப்பட்ட எங்களுக்கு உனது கடாட்சம் பூர்ணமாக விழுந்ததால் நாங்கள் வந்து தரிக்கிறோம். என்ன சிரிச்சிறது என்ன, அப்படிதான் சொல்ல, என்ன உடனே வந்து அந்த மாதிரி இருக்க முடியும், எங்களால் இருக்க முடியாது, எங்களை ரட்சிக்க தரிக்கும்படி கொஞ்சம் கொஞ்சமா சிரிச்சிறது எம்மேல் கொஞ்சம் கொஞ்சமா கடாட்சம் வரணும். அப்படி ஒரேடியா வந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம், ஆனால் ஒரு நாள் நீ வரமாட்டேங்கிற, சிரிச்சிறது எம்மேல் வழியாவோ. எம்மேல்னா தேவரீர் வந்து எங்களுடைய தேவருடைய முதல் பார்வை எங்கள் மேலதான் விழணும். அதான் உள்ள படுத்துருக்கே, படுத்து நிற்கும் போது நீ ஏந்துக்கல, ஏந்துன்னு வரல, நாங்கள்லாம் வாசல்ல காத்து நிற்கும். உன்னோட பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போர் வந்துதலை பெய்தோம், பள்ளிக்கட்டிற்கீழே வந்து படுத்து நிற்கும் காத்து நிற்கும், நீ வரணும்னு எதிர்பார்த்து நிற்கும். உன்னோட பிரதம கடாட்சம் வந்து எங்கள் கண் எங்கள் மேல்தான் விழ வேண்டும். எழுந்தவுடன் நீ தான் முதல் முதல்ல என்னன்னா, எம்பெருமான் பார்வைப்பட்டவுடன் அவனுக்கு க்ஷேமங்கள் உண்டாகும். முதல் முதல்ல எம்பெருமானோட பார்வைப்பட்ட அவளுக்கு எல்லாம் க்ஷேமங்கள் உண்டாகும். நீ என்ன பண்ண, துவாரகையில இருக்கும்போது போரின் சகாயத்திற்கா, துவாரகையில இருக்கும்போது என்ன பண்றான், கூப்பிடறான். யாரை கூப்பிடறான், துரியோதனையும் கூப்பிடறான், அர்ஜுனனையும் கூப்பிடறான். அப்போ என்ன பண்றான், ரெண்டு பேருமே வரான். வந்தவொடனே ரெண்டு பேரும் காத்துருக்கான். இவன் வந்து எம்பெருமான் கிருஷ்ணன் என்ன பண்ணான், தூங்குற மாதிரி இருக்கானா, தூங்குற மாதிரி இருக்கும்போது அப்ப என்ன பண்றான் அர்ஜுனன், என்ன பண்றான் அவனோட திருவடியில அருகில் இருந்து அர்ஜுனன் என்ன பண்றான், முதல்ல கடாட்சித்தான் அர்ஜுனன் போய் என்ன பண்றான், எம்பெருமானோட திருவடியில பிடிக்கிறான், திருவடியை பிடிச்சு அமுக்கி விடுறான், அவனோட காலை அமுக்கி விடுச்சுன்னு இருக்கான். இவன் அர்ஜுனன் என்ன பண்றான், அர்ஜுனன் இவன் துரியோதனன் என்ன நினைச்சுக்கிறான், முதல்ல போத்தி பக்கத்துல தலைப்பக்கத்துல இருந்தா பெருமானோட கடாட்சம் தம்மையில் தான் விழுந்து சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கிளவரா இருக்குன்னு நினைச்சிட்டு போய் தலைப்பாகத்துல போய் நிக்கிறானாம். எம்பெருமான் திருவடி சிரசு பக்கத்துல போய் நிக்கிறானாம். அப்போ எம்பெருமான் எழுந்தோடனே முதல்ல கடாட்சம் எங்க கிடைச்சதான், அர்ஜுனனுக்கு கிடைச்சுதான். அதனால அர்ஜுனனுக்கு வந்து எம்பெருமானோட பிரதம கடாட்சம் கிடைச்சதுனால அவன் வெற்றி பெற்றான். அது மாதிரி காலையில எழுந்து காலம்புற எழுந்தோடனே விசேஷமா சொல்றான், காலம்புற எழுந்தோடனே கண்ணாடி புஷ்பம் பெண்ணின் முகம் சுவர்ணம் இவைகள் எதையாவது பார்க்க வேண்டும். காலம்பு எழுந்தோடனே முதல்ல பார்க்க வேண்டியது சொல்ல,
நிறைய பேர் கையெல்லாம் வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு பண்றாங்க, கண்ணாடிக்கு பதிலாக பாக்குறா. இருந்தாலும் விசேஷமா காலம்புரை எழுந்தினோடனே கண்ணாடி பார்க்கலாம், இல்ல புஷ்பத்தை பார்க்கலாம், ஒரு பெண்ணின் முகத்தை பார்க்கலாம், ஸ்வர்ணம் இவைகளில் எதையாவது பார்க்க வேண்டும் என்பது சாஸ்திரம். அதனால்தான் பார்த்தோம்னா, ஆகையால படுக்கையறையில பார்த்தா படுக்கையறையில கண்ணாடியை மாட்டி, பெட்ரூம்லாம் பார்த்தா நிறைய இடத்துல கண்ணாடியெல்லாம் மாட்டி வைப்பது, இந்த மாதிரி மோதிரம் பார்க்கணும்னா அடுத்தது வந்து புஷ்பம் பார்க்கலாம், இந்த மாதிரி ஸ்வர்ணத்தை பார்க்கலாம், ஸ்வர்ணத்தை பார்க்கணும் எங்க போய் பார்க்கறதுன்னு கேட்டா கையில மோதிரம் எல்லாம் போட்டுண்டு, இப்போது அது மாதிரி என்னன்னா உனக்கு பத்தினியாக நாங்கள் வந்திருக்கிறோம், அதனால நீ என்ன பண்ணணும், எங்களோட முகத்தை காண்பது பரம போக்கியம் என்று இம்மேல் விழியாவோ உன்னோட கடாட்சம் வந்து எங்க என்மேல விழணும், அதனால நாங்கள்லாம் வந்திருக்கோம், முதல்ல பிரதம கடாட்சம் உன்னோட பார்வை வந்து எங்கள் மேல்தான் படணும், எம்மேல் விழியாவோ திங்களம் ஆதித்தனம் எழுந்தாற் போல். இதுவரையில் என்னாச்சுன்னா முதல்ல கடாட்சம் தங்கள் மேல் விழ வேண்டும் என்று பிரார்த்தித்து மேலே கிரமமாக பூர்ண பார்வையும் தங்கள் மேல் விழ வேண்டும், எல்லா பாழும் எங்க மேல் தான் விழும் கேட்கிறான், அந்த சௌந்தரியத்தை காண வேண்டுகிறோம், உன்னோட கடாட்சம் எல்லாம் விழும்போது உன்னோட கண்ணழக பார்க்கணும், உன்னோட சௌந்தரியத்தை அழக பார்க்கணும், எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கணும் அனுபவிக்கணும் என்று கேட்கிறார்கள். அப்போ சந்திரனை காட்டிலும் என்னாச்சுன்னா சூரியனுக்கு பார்த்தா பிரகாசம் ஜாஸ்தியா, ஏன்னா திங்களம் ஆதித்தனம் எழுந்தாற் போல், சந்திரனை காட்டிலும் சூரியனுக்கு பிரகாசம் அதிகம். சூரியன் என்ன பண்ணுவான், இருட்டை அழிப்பான், நிலவில் சந்திரன்ல புலப்படாத சூக்மமான பொருள்களுக்கும் சூரியனால் காட்டப்படுகிற சூக்மமான பொருள்கள் எல்லாம் இதுல சந்திரன் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியா இருக்கும், அப்ப சிலதெல்லாம் தெரியாம இருக்கும், அது எல்லாத்தையும் வந்து சூக்மமா இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் காட்டக்கூடியவன் சூரியன். அதனால பூபாதோ சொல்லல, சந்திர சூரியோ சனேத்ரே கர்ணாபாசிரோத்யோ முகமபி ஜகனோயசேவா சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன சந்திர சூரியோ சனேத்ரே என்று எம்பெருமானுடைய இரு கண்கள் பார்த்தா சூரியனாகவும் இருக்கு, சந்திர சூரியர்களாக ஆகின்றன. எம்பெருமான் ரெண்டு கண் பார்த்தா ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன், சந்திரனையும் சூரியனும் கண்ணாக உடையவன் பகவான். அதனாலதான் திங்களம் ஆதித்தனம் எழுந்தார் போல் என்ற எம்பெருமானோட கடாட்சம் பார்த்தா திங்களம் வந்தது ஆதித்தனம் வந்து ரெண்டு கண்களும் சேர்ந்து வந்து என்ன எங்களை பார்க்கறதுனால திங்களம் ஆதித்தனம் சந்திர சூரியன் வந்து எங்களை பார்ப்பதாக உலகில் உள்ள மக்கள் என்ன செய்தான்னா தர்ம அதர்ம காரியங்களை சூரியர்கள் கொண்டும் இரவில் வந்து சந்திரனை கொண்டும் பார்க்க பார்த்தேன். தர்மம் எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த கண்களை சூரியனோட வெளிச்சத்துல பாக்குறலாம், சந்திரனோட வெளிச்சத்துல பாக்குறா, அந்த மாதிரி தர்ம காரியங்கள் செய்யணும், என்னென்ன நடக்கிறதோ எல்லாத்தையும் பாக்குறா. ஆனா இங்க வந்து முக்கியமா சொல்றது என்னன்னா உன்னோட பிரதம கடாட்சம் வந்து எங்கள் மேல் விழும்போது உன்னுடைய கண்கள் பார்த்தா சூரியனாகவும் இருக்கிறது சந்திரனாகவும் இருக்கிறது, அதனால திங்களம் ஆதித்த ரெண்டும் சேர்ந்து வந்து ரெண்டும் சேர்றது ரொம்ப கஷ்டம், தாராளமா சந்திரனும் சூரியனும் ஒரே சமயத்துல சேராது, அது ரெண்டும் சேர்ந்து வந்து வந்து எங்களுக்கு வந்து உங்களுக்கு கடாட்சம் கிடைக்குதுன்னா உன்னோட கண் பார்வை பார்த்தா சூரியனாகவும் இருக்கிறது சந்திரனாகவும் இருக்கிறது, அந்த இரண்டும் ரெண்டும் சேர்ந்து எங்களுக்கு வந்து பார்வையாக உன்னுடைய கடாட்சம் வந்து சூரியன் சந்திரன் வந்து எங்களை கடாட்சிப்பது போல உன்னுடைய கண்ணுடைய கடாட்சத்தை உன்னோட கண்களால் காண்பிக்க வேண்டும் என்று திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதேல். ஒரு கண்ணன் என்ன பண்ணா ஒரு கண்ணாலும் அரைக்கண்ணாலும் பார்ப்பது காம விகாரத்தை காட்டுங்கிறாங்க, ஏன்னா ஒரு கண்ணால பாக்குறது இல்ல வந்து அரைக்கண்ணால பாக்குறது எல்லாம் பார்த்தா அது தேவை, அது மாதிரி பார்க்க கூடாது. நீ என்னன்னா அவ்வாறு எங்களை நீ பார்க்க வேண்டாம், அந்த மாதிரி ஒரு அரைக்கண்ணாலே ஒரு கண்ணால பார்க்க வேண்டாம், குழந்தையை வந்து தாய் எப்படி பார்ப்பான்னா இரு கண்களால பார்ப்பாளாம், அந்த மாதிரி நாங்கள் குழந்தை போல் வந்து நீ வந்து எங்களை பார்க்க வேண்டும், எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும், நாங்கள் இதையே எதிர்பார்க்கிறோம் என்று விசேஷமாக பள்ளி கட்டிற்கே படுத்துட்டு விசேஷமா கேட்கிறாளாம். இங்கே பெண்கள் என்னென்னா கண்ணனுடைய கண்ணன்ட சொல்லாலாம் உன்னுடைய காமவிகாரத்தை உண்டு பண்ணும் பார்வை எங்களுக்கு வேண்டாம், உன்னுடைய அனுகிரகிக்குமா அனுகிரகம் பண்ணக்கூடிய பார்வை தான் எங்களுக்கு வேண்டும், அந்த எங்களுக்கு இருக்கிற பாவங்கள்லாம் போகணும், அந்த மாதிரி விசேஷமா பின்னாடி எங்கள் மேல் சாபம் சொல்லும்போது எங்கள் மேல் ஏற்பட்ட சாபங்கள்லாம் போகணும் பாவங்கள்லாம் போகணும், அப்படி விசேஷமாக உன்னுடைய பார்வை இருக்க வேண்டும், காமவிகாரம் இருக்கக்கூடிய கண்ணால் எங்களை பார்க்க வேண்டாம் என்று அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய். ஏன்னா இங்க பார்த்தா பாவம் என்று இங்க சொல்லலையாம், இந்த இடத்துல சாபம்னு சொல்லிருக்கிற காரணம் பாவம்னு சொல்லல சாபம் என்று சொன்னார்கள், என்ன பாவம் பண்ணா பிராயச்சித்தால அழிக்க கூடுமா, பாபம் அதாவது பாபம் பண்ணா உடனே அதுக்கு சில பரிகாரம் எல்லாம் பண்றோம் இல்லையா, பிராயச்சித்தம் பண்ணினா அதெல்லாம் அழிஞ்சு போயிடும், சாபம் வந்து அப்படி கிடையாதான், ஏன்னா மகான்களுக்கு கூட நாம் தீமை செய்த மகான்களுக்கெல்லாம் பார்த்தா நிறைய சாபம் எல்லாம் கொடுப்பா, நிறைய முனிசிரேஷ்டர்கள்லாம் பார்த்துருக்கோம், நிறைய இடத்துல சாபம் கொடுக்குறது அப்படி சாபம் சொல்லி கொடுக்குறா இல்லையா, ஒருத்தர் ஒரு சாபம் கொடுக்குறா இல்லையா, இவெல்லாம் நிறைய கதைகள்லாம் நம்ம படிச்சிருக்கும் போது அவெல்லாம் மகான்களுக்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா நாம் தீமை செய்தால் அவர்கள் வந்து அவர்களால் கொடுக்கப்படுவது ஒரு சாபம், இந்த சாபம் கொடுத்துட்டா என்ன சாபம் சொல்வா இல்லையா,
நிறைய பேர் வந்து யாராவது ஒருத்தர் ஒருத்தர் திட்டினா என்ன நீ சாபம் கொடுக்குறியான்னு கேட்பா இல்லையா, அந்த மாதிரி மகான்களுக்கு நாம் தீமை செய்தால் அவர்களால் கொடுக்கப்படுவது சாபம், அதன் பலனை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். சாபம் கொடுத்தாச்சுன்னு பார்த்தா எம்பெருமானு கூட அப்படிதான் இல்லையா, அதனால வந்து ஜெய விஜயர்கள்லாம் வந்து அந்த உள்ள வர முடியல, ஸ்ரீ வைகுண்டத்துக்கு வர முடியல அப்படிங்கிற போது அவளுக்கு கிடைச்ச சாபத்தினால் அவள்லாம் வந்து பல விதமான அவதாரங்கள்லாம் எடுத்து அந்த அவளை வந்து சம்ஹாரம் பண்ணி தான் அனுகிரகம் பண்றேங்கிறதுக்கு, ஆனால் எக்ஸெப்ஷன் கிடையாது, உனக்கு வந்து சாபம் கிடைச்சதுன்னா அந்த சாபத்தினை அனுபவிக்க வேண்டும், அதனால சாபத்தை அனுபவித்தே கழிக்கப்பட வேண்டும் என்று என்பது நமக்கு மாத்திரம் இல்லைங்கிறாளாங்க. என்ன எம்பெருமானுக்கும் அந்நிலை உண்டு. எம்பெருமானுக்கு பார்த்தா தசாவதாரம் எடுத்த எம்பெருமான் சாபம் மூலமாக பல துன்பங்களை, ஒரு ஒரு அவதாரத்திலும் பார்த்தா பல விதமான துன்பங்கள் தான் அடையிறான். மத்ஸ்யகூர்ம அவதாரம் பார்த்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாலாம் இருக்கல, ஒரு ஒரு அவதாரத்திலும் கட்டப்பட்டு அவள் பாகவதர்களே எல்லாரும் பக்தர்களை ரட்சிப்பதற்காக அவன் என்ன பண்றான், பல விதமான துன்பங்கள்லாம் அனுபவிக்கிறானா, அது பார்த்தா அதுதான் சொல்றாங்க சாபம் அவனுக்கு. அப்படிப்பட்ட திசாதாரம் எடுத்த எம்பெருமான் பார்த்தா சாபம் மூலமாக பல துன்பங்களை அனுபவித்தான் என்பது வரலாறு. அதனால இவ்வாறான சாபம், சாபம் கண்ணா உன்னோட கடாட்சம் மென்மேல் விழுந்தால் அழிந்துவிடும், இந்த சாபங்கள்லாம் உன்னோட கடாட்சம் பட்டா எங்கள் மேல் சாபம் இழுந்தேலோ ரொம்ப, உன்னோட கடாட்சம் பட்டாலே எங்களுக்கு இந்த சாபங்கள்லாம் போயிடும். அதனால பாசுரத்துல எங்கள் மேல் சாபம் இழுந்தேலோ ரொம்ப, ஏன்னா இந்த பாசுரத்தை விசேஷமா நான் அனுசந்தானம் பண்ணணுங்கிறது வியாக்கியானத்துல சொல்றேன். ஏன்னா இந்த பாசுரத்தை நாம் தினந்தோறும் நியமத்துடன் அனுசந்தானம் செய்யணும். திருப்பாவையில எல்லா திருப்பாவையில இருக்கிற பாசுரங்கள் எல்லாத்தையுமே நம்ம நியமத்தோடு செய்ய வேண்டும். சில பாசுரங்கள்லாம் சில இதெல்லாம் சொல்லுவா இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு காரியங்கள்லாம் நடக்கணும்னா இதை 10 தடவை சொல்லு, 15 தடவை சொல்லு, 5 தடவை சொல்லு, நிறைய பேர் பார்க்கறோம், நிறைய பண்றோம். அந்த மாதிரி இந்த பாசுரத்துக்கு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த பாசுரத்தை நாம் தினந்தோறும் நியமத்துடன் சொல்ல வேண்டும். அதனால சொன்னா என்ன ஆகும், சொன்னான்னா நம்மால் விரும்பப்பட்ட பலன்களுக்கு தடங்களாக இருக்கும் பாபங்கள் எல்லாம் நீங்குமா. நமக்கு நிறைய நிறைய தடங்கள்லாம் சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு வேலை செய்யறோம், வேலை செய்யச்சு ரொம்ப தடங்கள் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம்னா, அதனால நம்மால் செய்யப்படும் எந்த வேலைகளுக்கும் எல்லாத்துக்கும் பலன் தடங்களாக இருக்கும் பாபங்கள் என்ன, அதுக்கெல்லாம் தடங்களா இருக்கிறதுக்கு பாபங்கள் தான் காரணம், அந்த பாபங்களோட தடைகள்லாம் நீங்கும். அதனால இது வந்து பெரிய அவெல்லாம் வியாக்கியான கருத்தாலாம் சொன்ன கூற்றுறது, அதனால பெரியோர்கள் கூற்றுங்கிறாங்க. அதனால இந்த பாசுரத்தை சொன்னா என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தா, ஆரோக்கியத்தை, அப்புறம் விவாகத்தை, செல்வத்தை வேண்டிய விரும்புபவர்களுக்கு, இந்த மாதிரி அதற்கு தடங்களா நிறைய, இதுக்கெல்லாம் தடங்களா நிறைய விசேஷங்கள்லாம் நம்மளை வந்து வேலை செய்ய முடியாமல் தடுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம் காரணம் என்னன்னா அதனால பாபம், அந்த பாப நிவர்த்திக்காக இப்பாசுரம் அனுசந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கிறாள். அடுத்து அங்கன்மாங்க அலத்து, அடுத்து பார்த்தா மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்குங்கிற பாசுரம், இது நாளைக்கு பார்க்கலாம். என்ன அதுவும் விசேஷமா என்ன, அங்கே நரசிம்மாவதாரத்தை கொண்டாடுறாங்க, அதனால மாரிமலை இன்னைக்கு முடிக்கலாம்னு பார்த்தோம், அவகாசம் ஆயிடுச்சு, வீக் டேஸாக இருக்கிறதுனால நேற்றுக்கு சண்டேங்கிறதுனால இன்னொரு பாத்ரூம் சொல்லி ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம், இன்னைக்கு வீக் டேஸ், அதனால பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, இன்றைக்கி ஒரு பாசுரத்தை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் முடிச்சிருக்கோம். இது மாதிரி மாரிமலை முழஞ்சல்ங்கிற எம்பெருமான் எப்படி வரணும், எம்பெருமானோட நடைகளை பற்றி பேசுகிற அந்த பாசுரத்தில் அவன் வந்து தூங்கிட்டு இருக்கிறவன் வந்து எழுந்துட்டாச்சு, எழுந்தோடனே கூப்பரா எழுந்தோடனே எப்படி வரணும், எந்த மாதிரிலாம் நடந்து வரணும். ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமானோட நடைகளை தான் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி எம்பெருமான் எப்படி நடந்து, இவனும் வந்து ரங்கநாதனோட அவதாரம் இல்லையா, அதனால எப்படி நடந்து வரணும், எப்படி மாறி எந்த மாதிரி வரணும். அப்போ நிசிம்மாவதாரத்தும் சிங்கத்தை பற்றி, அந்த மாறி மலமுழஞ்சல் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவற்று தீவிழுத்துங்கிற மாதிரி விசேஷமாக அந்த நிசிம்மாவதாரத்தையும் ஞாபகத்தில் வச்சுட்டு அந்த மாதிரி எப்படி நடந்து வரணும், எப்படிலாம் வரணுங்கிற மாதிரி அவள் வந்து ஏன்னா அன்பு கட்ட இடறாளன் கிருஷ்ணனுக்கு. இதற்கு இதுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே ஆரம்பத்துலேருந்து பார்த்தா அவள் ஆர்டர் பண்ணுறான், ஏன்னா அவளுக்குள்ள அன்யோன்யம் பரஸ்பரம், எம்பெருமான் வந்து அவள்கிட்ட இருக்கு, இவாள் எம்பெருமான்ட்டு இருக்கக்கூடிய பக்தி அவனோட அன்யோன்யம் அவள்கிட்ட இருக்கிறது அன்பு, அதனால எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற எம்பெருமான் வந்து வரணுங்கிறது மாதிரி ஒரு ஒரு விஷயத்திலையும் நீ இப்படி இருக்கணும், உன்னோட கண்ணு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் வரணும், எங்களோட நீ எப்படி பார்க்கணும், அந்த மாதிரி விசேஷமா சொல்லிட்டு வரல ஒரு பாசுரத்திலும். அது மாதிரி இந்த பாசுரத்துல மாறி மலை முழஞ்சல் பாசுரத்துல நீ எப்படி வரணும், எப்படி ஏந்துன்னு வரணும், எந்த மாதிரி வரணும், எந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி விசேஷமா அந்த பாசுரத்தை சொல்ல, அந்த விஷயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சதமகமணி நீலா சாருகல் காரகஸ்தான் தனபரணமிதாங்கி சாந்திரவா செல்ல சிந்துகோ அழக விநீதாபி சத்விதா கிருஷ்ணநாதா விலசதி சிதிகோதா விட்டு சித்தாத்மஜானா தேவமயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான் நிதகா தஸ்மை வேங்கடநாதாய மமநாதாய மங்களம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.